பண்ண முடியல, இதை யாராவது எடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி அந்த கதை படித்தவங்க எல்லாரும் துடிச்சுட்டு இருக்காங்க. அதை வந்து சுபாஷ் கடன் எடுத்துட்டு வரலாற்றில் ஒரு இடம் கொடுத்திருக்காங்க. தமிழ் இண்டஸ்ட்ரி இருக்கிற வரைக்கும் 1000 வருஷம் ஆனால் கூட இந்த மாதிரி ஒரு படத்தை சுபாஷ் கடன் எடுத்தாருங்கிற பேர் அவர் திரும்பும். சுபாஷ் கடன் வந்து அவர் வந்து நம்ம ஸ்ரீலங்கா இந்தியா நம்ம எழுந்துட்டோம், அது வந்து இங்கிலாண்டு ஒரு எடுத்துக்கிட்டு அவர் அங்கே இருக்காங்க. ஒரு ஃபோன் பண்ணி பிரைம் மினிஸ்டர் போய் அவர் மீட் பண்ண முடியும் அந்த அளவு சிறப்பாக்கு அவர் இங்கிலாண்டு. அது வந்து ஒரு தமிழனுக்கு பெருமை. இந்த சுபாஷ் கரன் வந்து நான் முதல்ல ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கொஞ்சம் பிழைகிறதுவே வந்து அவ்வளோ எனக்கு ஆத்மீய நண்பர் இருக்கார். அந்த மாதிரி ஒரு நல்ல விதமாக நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு நல்ல உதவி செய்ய மனப்பாருங்க. அண்ட் அவருடைய ஹாபியை வந்து பணத்துக்காக ஒரு படம் எடுக்கல, பல கோடி படம் இருக்கு அவருக்கு. அவர் வந்து ஒரு நல்ல படங்கள் எடுக்கணுங்கிற ஒரு அவருடைய இஷ்டம். ஸோ இந்த படத்தை வந்து அவர் எடுத்திருக்காரு அப்படின்னு சொன்னால், எந்த நம்பிக்கைன்னு சொன்னால், மணிரத்னம் அப்படிங்கிற ஒரு அசுர திறமைசாலியான ஒரு தோட்டாதரணி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. பாட்டு சோபனா வந்து என்ன சார் பேசுகிறாங்க, உங்களை தூக்கிட்டு கமல்ஹாசன் போன பேசுகிறாங்க. அப்புறம் என்னடா இது அப்படி ஆச்சு சொன்ன பிறகு என்ன முதல்ல கேட்டு என்ன பேசுறாங்க சொன்ன சார் காஸ்ட், அதுக்கப்புறம் மனுஷர் வந்தார். சரி ஓகே ஓகே ரைட் அஷ்யூர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பேசுகிறாங்க ஃபர்ஸ்டே வந்துட்டாரு, இங்கே நம்ம சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம திரௌபதி பார்த்தீங்கன்னா இங்கே அந்த குளத்துக்கிட்ட வந்து சோனா கிட்ட பேசுறதுல அந்த எனக்கு தெரியும் அந்த இதுதான். சரி நெக்ஸ்ட் டே மேக்கப் போடியாரையோ ஹோம் மேக்கப் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சேம் அந்த லூஸ் பேண்ட் லூஸ் ஷர்ட் அதே போட்டு செருப்பு செருப்பு போட்டு தான் நான் வந்து அந்த குளத்தில் தான் பண்ணேன். படம் பண்ணும்போது பார்த்தா செகண்ட் டே ஃபஸ்ட் டே செகண்ட் டே தேர்ட் டே ரொம்ப கஷ்டமாக இருக்கு. நாம வந்து ஒரு ஸ்டாக் ஷாட்ஸ் மாதிரி நம்ம ஸ்டாக் எக்ஸ்பிரஷன் வச்சிருக்கோம். காதலுக்கு ஆச்சரியத்துக்கு சந்தேகத்துக்கு அதெல்லாம் கொடுத்தா ஒத்து மாட்டேங்குது. ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த டயலாக் பேசுறதுல ஓகே ஆக மாட்டேங்குது. என்ன ஃபீல் நம்ம கதையில ஹே எடல வந்து அவர் ஆக்ட் பண்ணி காட்டுவார். அது நீங்கள் உள்ளே எடுத்துக்கிட்ட மாதிரி எடுத்துக்கிட்டு நான் அதுக்கு மட்டும் வாக் பண்ணி கொஞ்சம் உட்காந்து ரொம்ப யோசனை பண்ணி ஓகே அப்படி என்ன அவர் எப்படி பண்ணாரோ அப்படியே பண்ணிட்டு ஓகே ஆகிடும். நான் அப்படியே ஒரு என்ன சொல்லுங்க சொல்லி காமிக்கும் போது அப்படியே தூக்கி தம்பெல்லாம் அடிச்சு உட்காந்து ஓகே சார் ஓகே ஷார்ட் ஓகே தேங்க்யூ.
என்ன ஏமாத்திருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ரெண்டு பேரும் ஏமாத்திருக்கும்.